இலங்கை சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் உண்மையான உள்ளடக்கத்தை நாட்டுக்கு வெளிப்படுத்தும் FTA சர்ச்சை விசேட தொகுப்பு அடுத்து. சிங்கப்பூர் வர்த்தக உடன்படிக்கை தொடர்பில் தொடர்ந்தும் பேசப்படுகின்றது. இந்த உடன்படிக்கை தொடர்பிலான பல முக்கியமான விடயங்கள் தற்போது வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் மூலம் விவசாயிகளும் அதிகம் பாதிக்கப்படுவதாக பல்வேறு தரப்பினரும் தெரிவிக்கின்றனர். சிங்கப்பூர் மற்றும் இலங்கைக்கு இடையிலான வர்த்தக உடன்படிக்கையின் மூலம் நெல்லுக்கும் நிவாரணம் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் என்ன நடைபெறுகிறது? எமது நாட்டின் விவசாயம் முழுமையாக பாதிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் தங்கியிருக்க வேண்டிய நிலை எமது விவசாயிகளுக்கு ஏற்படுகிறது. கலாபாவி பெருக்கெடுக்கும் போது 50% நீர் வழங்கப்படுகிறது. இந்த விடயங்கள் புலப்படுவது இல்லையா என நாம் மலிக் சமர விக்ரமவிடம் கேட்கிறோம். நீங்கள் சாப்பிடுவது சோறல்லவா? டை கோட் அணிந்து கொண்டு குளிரூட்டப்பட்ட அறைகளில் இருக்கும் மலிக் சமர விக்ரம போன்றோருக்கு இந்த விடயங்கள் தெரிவதில்லை. வயல் நிலங்களை நிரப்புவது தொடர்பிலேயே ரணில் விக்ரமசிங்கவும் பேசினார். அதனால் அவர்களுக்கு இந்த வேளாண்மையின் பெருமதி தெரிவதில்லை. எனினும் விவசாயத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் இந்த விடயம் தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நான் அறிந்த வகையில் விவசாயத்துறைக்கு இதன் மூலம் பாதிப்பு ஏற்படுவதில்லை. அதனால் எமக்கு இடையூறுகள் ஏற்பட மாட்டாது. இதன் மூலம் எமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். உள்நாட்டு விவசாயிகளுக்கு இதன் மூலம் அழுத்தங்கள் ஏற்படாது. அது குறித்து நம்மால் கலந்துரையாட முடியும். மீனவர்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படாது. சிங்கப்பூரிலிருந்து இங்கு கொண்டு வந்து விற்க முடியுமான பொருட்கள் இருக்காது என நான் நினைக்கின்றேன். இந்த உடன்படிக்கை ஜனவரி 17 அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது ஜனவரி 1 ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட உடன்படிக்கை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையை வாசித்து பார்ப்பதற்கு எந்த ஒரு அமைச்சருக்கும் போதிய நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறு இருக்கும் போது ஜனவரி 23 இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். ஆகவே இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களுக்கு கூட அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சந்தர்ப்பம் கிடைத்ததா இல்லையா என்பதை கூட வெளியில் கூறுவதில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் கடிதங்களை முழுமையாக வாசிக்கும் எத்தனை பேர் உள்ளனர்? ஆகவே சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த உடன்படிக்கை தொடர்பில் எதுவும் தெரியாது. ஆகவே இதனை ஆய்வு செய்ய விசேட நிகழ்ச்சி ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். சிங்கப்பூர் உடன்படிக்கை தற்போது ஜனாதிபதியின் தலைமையில் செயல்படுத்தப்படும். உணவு உற்பத்தி தேசிய திட்டத்தை பாதிக்குமா? ஜனாதிபதியின் உணவு உற்பத்தி திட்டத்துக்கு முரணாகவே இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. 3 வருடங்களில் எமது நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்களை நிறுத்துவதற்காக இந்த திட்டத்தை வகுத்துள்ளனர். 12 வருடங்களில் வரியின்றி நெல் இறக்குமதி செய்வதற்கான சரத்துக்கள் இதில் உள்வாங்கப்பட்டுள்ளன. நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் பழங்களுக்கான வரி 6 வருடங்களில் நீக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை ஜனாதிபதி அறிவாரா என்பது நமக்கு தெரியாது. ஆகவே ஜனாதிபதி முன்னெடுக்கும் உணவு திட்டத்துக்கு முற்றிலும் முரணான உடன்படிக்கை இதுவாகும்.